அன்இன்டரப்டடா இந்த செஷன் நல்லபடியா போகணும் அப்படின்றது என்னுடைய விருப்பமும் கூட. சோ என்னுடைய குருநாதர் காஞ்சி விஸ்வநாத சுவாமிகளும் அருட்பெருஞ்சோதி வள்ளலாரும் ஸ்ரீமத் சிதம்பரம் பெரிய சுவாமிகளும் பரஞ்சோதி மகானும் மற்ற ஏனைய குருமார்கள் கோரக்கர் குடிப்பாணி போகர் அகத்தியர் அனைவரும் இந்த செஷனை வேற லெவல் ஒரு அற்புதமான செஷனா மாத்தணும்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன். இது கிளாஸ் மாதிரி நினைக்காதீங்க, என்னைய குருவா நினைக்காதீங்க. சொல்லித்தரவங்க எல்லாருமே குரு ஆயிட முடியாது, நல்லா புரிஞ்சுக்கங்க. குரு என்பதற்கெல்லாம் மிக உயர்ந்த ஒரு குவாலிட்டி இருக்கு. குரு என்பதற்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய குவாலிட்டி இருக்கு, மிகப்பெரிய குவாலிட்டி. எனக்கெல்லாம் அதெல்லாம் பத்தாது, அதனாலதான் குருன்னு கூப்பிட வேணான்ற. புரியுதா உங்களுக்கு? நானே என்ன டிராவல்ல தான் இருக்கிறேன், அகத்தியரே டிராவல்ல தான் இருக்கிறாரு. எப்படி அகத்தியரே டிராவல்ல தான் இருக்கிறாரு. கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு. கத்துக்கிட்டு இருந்தா கத்துக்கிட்டே தான் இருக்கணும் கடைசி வரைக்கும். கான்செப்ட நல்லா புரிஞ்சுக்குங்க. கற்றுக்கொண்டிருந்தால் இந்த உலகத்தில் கற்றுக்கொள்வதற்கு பல கோடி விஷயங்கள் உண்டு. ஆமாவா இல்லையா? எஸ் ஆர் நோ? எத்தனைய கத்துப்பீங்க? எதை வேணாலும் கத்துக்கலாம். பாம்பு எப்படி பிடிக்கிறது கத்துக்கலாம், வள்ளி எப்படி பிடிக்கிறது கத்துக்கலாம், சாப்பாடு எப்படி நல்லா சாப்பிடுறது கத்துக்கலாம், எப்படி நல்லா சமைக்கிறது கத்துக்கலாம், எப்படி வெளிநாட்டுக்கு போறது கத்துக்கலாம், எப்படி நல்லா பிளைட் ஓடுறது கத்துக்கலாம், எதை வேணாலும் கத்துக்கலாம். என்ன பயன் கண்டீர்கள் இத்தனை வருஷம் கத்துக்கிட்டு? இத்தனை வருஷம் கத்துக்கிட்டு இருந்தீங்க, நல்லபடியா கத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு எதுக்கு மகாவிஷ்ணு இப்ப தேவைப்படுறான் சொல்லுங்க. பதில் சொல்லுங்க. நீங்க ரொம்ப ப்ராப்பரா எல்லாமே கத்துக்கிட்டீங்கன்னா எதுக்கு கிளாஸ் காசு கட்டி என் கிளாஸுக்கு வருவீங்க? புரிஞ்சுக்கணும், முதல்ல கான்செப்ட் புரிஞ்சுக்கணும், பேஸ் என்னன்றதை புரிஞ்சுக்கணும். அப்ப இவ்வளவு நாள் நான் வாழ்ந்த வாழ்க்கையில ஏதோ ஒரு எரர் இருக்கு. எரர் இருக்கு தானே? ஒரு எரர் இல்ல, வாழ்ந்த வாழ்க்கையே எரர் தான். ஒத்துக்கிறீங்களா இல்லையா? எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? முதலில் நான் செய்தது தவறுதான்ற உணர்வு வரலன்னா உங்களால உண்மையை பார்க்கவே முடியாது. இன்னைக்கு எழுதி வச்சு சொல்றேன், நான் சொல்றது கொஞ்சம் சுருக்கு சுருக்குன்னு இருக்கும், கொஞ்சம் சங்கடப்படுற மாதிரி இருக்கும். ஏன்னா இவெல்லாம் நம்மள கேள்வி கேட்கறானே, வருத்தப்படுற மாதிரிதான் இருக்கும். இன்னைக்காவது அக்செப்டன்ஸ்க்குள்ள வந்துருங்க. நாசூக்கா பேசலாம். நான் கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாமே உங்களை கேட்கும் கேள்விகள் எல்லாம் உங்களின் மனதை கேட்கும் கேள்வி. ஏன்னா நீங்கன்றது உங்க மனசு தான். உங்க கண்ணு நீங்க கிடையாது, உங்க மூக்கு நீங்க கிடையாது, உங்க வாய் நீங்க கிடையாது. உங்க உடல், உங்க நுரையீரல், உங்கள் சதை, உங்கள் இதயம், உங்கள் சிறுநீரகப்பை எதுவுமே நீங்க கிடையாது. எல்லாமே ஒவ்வொரு பார்ட் அவ்வளவுதான். அப்ப எது நீங்க? இந்த மனம்ன்ற ஒண்ணை வச்சுதான் இந்த மொத்த உடம்பு செயல்பட்டு இருக்கு. புரியுதா புரியலையா உங்களுக்கு? புரியுது அப்படின்னா இப்படி கை தூக்கி காட்டலாம். புரியுதுங்க அப்படின்னு கை தூக்கி காட்டலாம். நல்லா புரிஞ்சுக்கங்க, நல்ல கான்செப்ட புரிஞ்சுக்கங்க. வாழ்க்கையில ஒரு மனிதன் எதுக்காக பிறந்திருக்கான்? நிறைய கேட்டிருப்பீங்க, நிறைய புக்கு பிடிச்சிருப்பீங்க, புக்கு நாலேஜ் ஏகப்பட்டது இருக்கு, இன்னும் பல குருமார்களை சந்திச்சுட்டு வந்திருப்பீங்க. என்னுடைய வேலை இன்னைக்கு ஒரே வேலை தான் உங்ககிட்ட. என்ன தெரியுமா என் வேலை? உங்களை மௌனத்துல ஆழ்த்திடணும், அவ்வளவுதான் என் வேலை. ஏன் அப்படின்னா உங்களுக்கு எப்படியாவது கஷ்டப்பட்டு இந்த கிணத்துக்குள்ள தள்ளி விட்டுன்னு வைங்க, இது உங்களை கொல்லாது. இந்த கிணறு, இந்த கிணறு நல்ல கிணறு, அமிர்தமான கிணறு. கிணற்றுக்குள்ள போக 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 இவ்வளவு விஷயம் இருக்கான்றது கிணத்துக்குள்ள இறங்குனீங்கன்னா தான் தெரியும். வெளியிலேயே நின்று பாத்துட்டு இருக்கீங்க, இந்த கிணத்துல பாம்பு இருக்குமா, தேள் இருக்குமா, பள்ளி இருக்குமா, பூரான் இருக்குமா, இது முதல்ல நல்ல கிணறு தானா, இல்ல தண்ணி மாதிரி தெரியுதா, இல்ல தண்ணி தானா, இல்ல மாயை தானா, இல்ல பேயா பிசாசா, உள்ள இருக்கிறது என்னன்னே தெரியல. அதனால வெளியில நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு தேவை ஒரே ஒரு புஷ் மட்டும்தான். ஒரு புஷ் அப்படி தள்ளி விட்டுங்க, நீங்க விழுந்துருவீங்க. என்னோட வேலை அவ்வளவுதான். இதுக்கு எதுக்கு நீங்க என்னை குருன்னு கூப்பிடணும் சொல்லுங்க பாப்போம். உங்களை வேற பாதையில அவ்வளவுதான் போயிட்டு இருந்தீங்க, வேற பாதையில போயிட்டு இருந்த உங்களை ரூட் மாதிரி இதுதான் பாதையை நான் காட்டணும், அவ்வளவுதான் என் வேலை. உங்க பாதையில நீங்க தான் நடப்பீங்க, நானா நடப்பேன் சொல்லுங்க பாப்போம். புரியுதா புரியலையா? எத்தனை பேருக்கு புரிஞ்சு? உங்க பாதையில நீங்க தான் நடக்கணும். நான் எப்படி நடப்பேன்? நான் ஒரு ஜிபிஎஸ் கருவி மாதிரி, கூகுள் மேப் மாதிரி, நான் வழிகாட்டி. இப்படி போனீங்கன்னா லெப்ட் திரும்பும், ரைட்டு திரும்பும், இங்க போனீங்கன்னா இங்க பள்ளம் இருக்கு, மேடு இருக்குன்னு சொல்ல முடியும். போகும்போது யார் பார்த்து போனோம்? நீங்க தான் பார்த்து போனோம். அதனால்தான் சொன்னேன், உங்களுக்கு சொல்லி கொடுப்பவர் வழிகாட்டி. இந்த வழி இப்படிதான் போகணுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு டிராவல் பண்ணவும் உங்களுக்கு அனுபவங்கள் வரும் பாத்தீங்களா? அந்த அனுபவங்கள் எல்லாமே உங்கள் மனதில் ஸ்டோர் ஆக ஆரம்பிக்கும்.
அந்த அனுபவங்கள் மனதுல ஸ்டோர் ஆகும் போது அந்த மனமே உங்களுக்கு குருவாக மாறும். இதனாலதான் சொன்னா அன்பே கடவுள் மனமே குரு அப்படின்னாங்க. ஏன் அன்ப கடவுள்ன்றாங்க? இப்போ நான் இப்ப பேசணும்னா விடிய விடிய கூட பேசலாம், மேட்டர் இல்லாமல இல்ல கசகசன்னு பேசலாம், என்னென்னமோ பேசலாம், கதை கதையை எடுத்து பேசலாம், உங்களுக்கு பாடல் வரிகள் சொல்லலாம், இதை சொல்லலாம், அதை சொல்லலாம், எதை வேணாலும் சொல்லலாம். ஆனா என்னுடைய நோக்கு இப்ப என்ன இருக்கு அப்படின்னா, எந்த மருந்தை கொடுத்தா உடனே அமைதிக்கு போவீங்கன்றதுல நான் ரொம்ப கிளியரா இருக்கு. அதனால அமைதிக்கு போறதுக்கு உண்டான மருந்தை மட்டும் உங்களுக்கு கொடுக்குற அதை மட்டும் புரிச்சுக்கோங்க, வேற எதுக்குமே நீங்க தேட வேணாம், நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்ன குறைவா நீங்க பிறந்துட்டீங்க, உங்களுக்கு என்ன குறைஞ்சு போச்சு, நல்லா புரியுங்க. நான் மோட்டிவேட் பண்ணல, இருக்கிற உண்மையை பேசுறேன். மோட்டிவேஷன் பண்ணி உங்களை மனித வெடி உண்டா மாத்தணும்ன்றது என்னோட நோக்கம் கிடையாது, இருக்கிற உண்மையை பேசுறேன். என்ன குறைவா நீங்க பிறந்துட்டீங்க, உங்களுக்கு என்ன குறைவா போச்சு, என்ன என்னோட அப்படி என்ன நீங்க குறைவா போயிட்டீங்க, கேட்கணும்ல இறைவனை கேள்வி கேட்கணும்ல. நக்கீரர் கேட்டாரு தெரியுமா, சிவபெருமானே முன்னாடி வந்து நிக்கிறாப்ல, டேய் நக்கீரா பெண்களின் கூந்தலுக்கு இயற்கையிலேயே மனம் உண்டு அப்படிங்கிறார். யாரு? சிவபெருமான் சொல்றாப்ல. நல்லா யோசிச்சு பாருங்க, பெண்களோட கூந்தலுக்கு பிறக்கும் போதே மனம் எப்படி வரும்? மனமே கிடையாது. நம்ம கண்ட வாசனை திரவியங்களவோ இல்ல சீயக்காயோ அரப்போ போட்டாதான் ஸ்மெல்ன்றதே வரும். அப்ப மன்னருக்கு ஒரு டவுட், ஒரு காலத்துல அந்த காலத்துல இருந்த ஒரு பாண்டிய மன்னர் நினைக்கிறேன், சரி வேணாம் அவ்வளவு டீடைல போகணும், சிம்பிளா தெரிஞ்சுக்கங்க. ஒரு மன்னருக்கு டவுட், என்ன அரசியோட கூந்தல் இவ்வளவு நறுமணமா இருக்கே, அப்ப இந்த பெண்களுக்கு இயற்கையிலேயே மனம் உண்டா இல்லையான்னு ஒரு கேள்வி. இவருக்கு பாருங்க புத்தி எப்படி வேலை செஞ்சிருக்கு, மன்னருக்கு யோசிக்கிறதுக்கு எவ்வளவோ வேலை இருக்குது, இவருக்கு மென்டாலிட்டி திங்கிங் எப்படி போயிருக்கு பாருங்க. ஆனா இதுவும் பாருங்க, இதைதான் நம்ம முட்டாள்தனமா நினைச்சுக்கிறோம், என்ன இந்த லூசுத்தனமா மன்னர் திங்க் பண்றாங்க, அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. இந்த விளையாட்டே சிவபெருமானோட விளையாட்டு தான், புரிஞ்சுக்கணும். ஒரு கல்லு கூட காரணம் இல்லாம கீழே விழுகாது, ஒரு குண்டூசி கூட விழுகாது, காரணமின்றி காரியமே கிடையாது, எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. எத்தனை பேருக்கு புரிஞ்சு நல்லா கவனிங்க, சிம்பிளா சொல்றேன். பெண்களின் கூந்தலிற்கு இயற்கையிலேயே மனம் உண்டு அப்படின்னு சொல்லி சிவபெருமானே போராடுறாரு. நக்கீரர் என்ன சொல்றாரு, நான் கற்ற கல்வி உண்மை, நான் பெற்ற ஞானம் உண்மை, நான் படித்து வந்த பாதை உண்மை, என் சித்தர்களும் தேவாதி தேவர்களும் உண்மை என்றால் பெண்களின் கூந்தலிற்கு இயற்கையிலேயே மனம் கிடையாதுன்னு சண்டை கட்டி நிக்கிறாப்ல. ஒரு வெறுப்பாயிடுறாரு சிவபெருமான். சிவபெருமான் வெறுப்பா என்ன சொல்றாரு, நக்கீரா நான் யார் என்று தெரிகிறதா, என்னை பார் அப்படின்னு நெற்றிக்கண்ணை திறக்கிறாரு. இவர் பாக்குறாரு கேசுவலா, நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே, பெண்களோட கூந்தலுக்கு இயற்கையில மனம் கிடையாதுங்க, நீங்க சிவபெருமானாயிரு எவனா வேணாரு எனக்கு அதை பத்தி கவலை இல்லை நிக்கிறார். எரிச்சிடுறாப்ல சிவபெருமான், எப்படி கோபத்துல எரிச்சிடுறாப்ல. நம்ம அப்படி நிப்போமா, கடவுளுக்கு எகைன்ஸ்டா நிப்போமா? நம்ம சிவபெருமானே சொல்லிட்டாரு பேசாம, நம்ம ஆமாங்க பெண்களின் கூந்தல் இருக்கு இயற்கையில் மனம் உண்டுங்கன்னு அக்செப்ட் பண்ணி நிக்க கூடாது, எகைன்ஸ்டா நிக்கணும். உண்மை உண்மைன்னு தெரிஞ்சா எவனா இருந்தாலும் எதிர்த்து நிக்கணும். மொத்த உலகமும் உங்களுக்கு எகைன்ஸ்டா இருந்தாலும் எதிர்த்து நிக்க வேண்டும். எப்படி நிக்கணும், இப்படி நக்கீரர் நின்ன மாதிரி நிக்கணும். உடனே அந்த மன்னரே வந்து காலில் வந்து சிவபெருமான மன்னிப்பு கேட்ட உடனே அப்புறம் சிவபெருமான் என்ன பண்றாரு, குளத்துல இருந்து அவர் உயிர் பித்து எட வைக்கிறார் நக்கீரரை. இழை வச்சலும் மெய் சிலிர்த்து போறாரு சிவபெருமான். எப்படி சொல்றாரு, நானே வந்து நின்று தப்பான விஷயத்த சொன்னா கூட தப்பு தப்புதான் சொல்ற தைரியம் இருந்தது பாரு, அந்த கட்ஸ் தான் அவன்கிட்ட எனக்கு பிடிச்சது. உன்னுடைய பெருமை உலகெங்கும் பேசப்படும் சொன்னாரு. அதனாலதானே இன்னைக்கு நான் நக்கீரரை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறேன், ஆமாவா இல்லையா? இது எதுக்காக சொல்ல வரேன்னா, உங்க வாழ்க்கையில நீங்க என்னன்னு நினைச்சுட்டு இருக்கீங்கன்னா, ஏதோ ரொம்ப கஷ்டமான நேரத்துல தானே தவறா வழி மாறி போகணும்னு நினைக்கிறீங்க, அப்படி எல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது, அப்படின்றதுக்குள்ள ரூட் மாறி போயிருவீங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க, நான் ஒரு சாதாரண டெய்லரோட பையன் தான். அப்படி இருக்கிறப்ப நானும் வாழ்க்கையில ஒரு 2.5 வருஷத்துக்கு முன்னாடி பராத கஷ்டம்லாம் பண்ணிட்டேன். ஓடி 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 நாட்கள் ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய். பழமொழியவே தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, வலது கைக்கு கொடுக்கும் போது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு என்ன பண்ணணும், அவ்வளவு கொடுக்கணும், இடையில அவ்வளவு மேட்ரு மறைக்கணும் உங்களுக்கு கொடுக்கும் போது. ஏன் அவ்வளவு நீங்க கொடுக்கும் போதுதான் வலது கைக்கு கொடுக்கும் போது இடது கைக்கு தெரியாது. அவ்வளவு கிஃப்ட் கொடுங்க, நல்ல விஷயங்களும் கொடுங்க அவங்களுக்கு.